தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அம்மேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுக்குரிய இறை சிந்தனையோடு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். துணிவும் உண்மையும் வெற்றியினுடைய வாசல் என்று சொல்வார்கள். வாழ்க்கையிலே துணிவும் உண்மையும் இருக்கிற பொழுது அது வெற்றிக்கான வாசலாக அமையும் என்பதுதான் இந்த நாளுக்குரிய இறை செய்தி. எனவே அதனால்தான் இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் திருமுழுக்கு யோவானை புகழ்ந்து தள்ளுகிறார்கள். திருமுழுக்கு யோவானை புகழ்ந்த அளவிற்கு வேறு யாரையும் இயேசு புகழ்ந்தது கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு மத்தேய நற்செய்தி 11:11-15 வரை உள்ள இறை வார்த்தையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதர்களால் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார். ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் அந்த துணிவோடு இருந்தார். எதை கண்டும் அவர் பயப்படவில்லை, துணிவோடு செயல்பட்டார். அவரு உள்ளத்திலே துணிவும் அவருடைய உதட்டிலே உண்மை இருந்தது. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை உண்மையாய் அறிவித்தார்கள். கடுமையான வார்த்தைகள் இருந்தது, ஆனால் உண்மையான வார்த்தைகளை அவர்கள் அறிவித்தார்கள். அதுதான் ஆண்டவர் இவ்வளோ அதிகமாய் அவரை புகழ்வதன் காரணம், அவர் கடமையை செய்தார். எனவே அன்பார்ந்தவர்களே, வாழ்வில் எது இருந்தாலும் நம் கடமையை நாம் செய்கிற பொழுது, அது வெற்றியாகவோ தோல்வியாகவோ இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாலும் சரி, இன்றைக்கு இன்றைய தருகிற செய்தி, நாம் துணிவோடு இருக்கிற பொழுது அது வெற்றி அடைவோம். அதை தான் இயேசுவும் செய்தார். இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், இயேசுவினுடைய பணியும் திருமுழுக்கு யோவானும் பணியும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இருவருமே மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் பின்பு சீடர்கள் இருந்தாலும், இவர்களை தேடி மக்கள் சென்றாலும், இவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக, இவர்களுடைய முடிவு கடினமாகவே இருந்தது. திருமுழுக்கு யோவான் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார், ஆனால் அவர் அழைத்தது இறைவனுடைய ஆட்சிக்கு. அதே போல இயேசு கிறிஸ்துவும் அன்பு நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன், நீதிமான்களை அல்ல பாவிகளை தேடி வந்திருக்கிறேன் என்று மிக இரக்கம் நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஆனால் எதற்காக என்றால், இறையாட்சி. இருவருமே வெவ்வேறு பாணியிலே அழைக்கிறார்கள், மக்களுக்கு அழைப்பை விடுக்கிறார்கள், மனமாற்றத்திற்கு அழைக்கிறார்கள். ஆனால் இருவருமே இறையாட்சிக்கு அழைக்கிறார்கள், இருவருமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் இருவரும் இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அதான் கிறிஸ்துவம் அளந்திருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பணியை நீ செய். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சரி, படவில்லை என்றாலும் சரி, உன் வேலையிலே நீ நிறைவாய் இருக்கிற பொழுது, ஆண்டவரோடு நீ இருக்கிற பொழுது, அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல், உன் வேலையிலே நீ துணிவோடு இருக்கிற பொழுது நீ வெற்றி பெறுவாய். நெஞ்சில் துணிவும் உதட்டில் உண்மையும் இரு, வாழ்க்கையிலே செபத்தோடு இரு. எல்லாம் அல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.